சிக்னேச்சர் 6 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் லக்ஷ்மி தேவி பற்றியும் பார்வதி தேவி, இந்த மாதிரி சரஸ்வதி, முப்பெருந்தேவியர் இவர்களில் நாம் லக்ஷ்மி தேவி பற்றியும் பார்வதி தேவி பற்றியும் நிறைய நாம் பார்த்துருக்கோம் நம்ம வீடியோக்களில். இதில் நம்ம சரஸ்வதி அவங்க பற்றி ரொம்ப கம்மியாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சரஸ்வதி தேவியோட அம்சம் கல்வி அப்படிங்கிற ஒரு சிறப்பு மட்டும் உலகம் அறிந்த விஷயம். ஆனால் அந்த கல்வி அப்படிங்கிறது நமக்கு எத்தகைய பெரும் சிறப்பை தரும் அப்படின்னு கல்வி கற்க கற்க அனுபவங்கள் மூலமாக அந்த கல்வியினால் நமக்கு எவ்வளவு பெரிய செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான், அது ஒரு பெரிய உண்மை, அந்த உண்மையான விஷயம். அந்த கல்வி இருந்து அதை நாம் கற்று உணர்ந்து உலகம் முழுவதும் நாம் அறிவை தேடி அதற்கு அடுத்தபடியாக நமக்கு பெரும் செல்வத்தை ஈட்டி தருவது அந்த கல்வி. அப்போது இதில் நம்ம முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சரஸ்வதி தேவியோட படம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். அவங்க படம் இல்லாத வீடே இருக்காது. ஏன்னா கல்வி இல்லாத வீடே இல்லை. கல்வி ஒரு வீட்டில் நல்ல கற்று அறிந்த கல்வியாளர் ஒருவராது இருப்பாங்க, அல்லது ஒருவராது படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அல்லது படித்து முடித்தவங்க இருப்பாங்க, அல்லது படிக்க போகிறவங்க இருப்பாங்க. இப்படியாக 3 காலங்கள், நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம், இப்படியாக 3 காலங்கள் பிரிவினையாக யாராவது ஒருவர் இருப்பாங்க இந்த கல்வியின் அடிப்படையில். அப்போ இந்த கல்வி எவ்வளவு நமக்கு முக்கியமாக கருதப்படுகின்றதோ அந்த அளவுக்கு இந்த அம்மாவோட படமும் நமக்கு ரொம்பவும் முக்கியம். அதில் நாம் அதிகப்படியான விஷயம் ஒன்று அப்படின்னா, அவங்க கையில் வச்சிருக்கிற வீணை, அது ரொம்பவும் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பவித்திரமான விஷயங்களை கொண்டுள்ளது அந்த வீணை. அதற்குள் இருக்கும் சங்கதிகளும் அதற்குள் இருக்கும் இசைகளும் மீட்க தெரிந்த அந்த விரல்களுக்கு தெரியும், அந்த கற்றுக் கொடுத்த அந்த குருவுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அந்த வீணைக்குள் இருக்கும் ரீங்காரங்கள் அநேகம் அதிகப்படியானவை. அப்போ அந்த வீணை அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருந்துட்டு அப்படின்னா அந்த வீட்டில் செல்வம் அப்படிங்கிற விஷயம் நிலைத்து நிற்கும். செல்வத்திற்கு தட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயமே வரவே வராது. அந்த செல்வம் அப்படிங்கிறது நிலைச்சு நிற்கும், நீடித்து நிற்கும், நெடுங்காலமாக அது வாழ்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வீணை அப்படிங்கிற ஒரு அம்சத்திற்கு அவ்வளவு லட்சணங்கள் இருக்கின்றன. சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னா முகத்துக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு பொருளிலும் இருக்குது. அப்போ இந்த வீணை, பிரம்மாண்டமான வீணை நீங்கள் வாங்கி வைக்காட்டாலும் ஒரு சிறிய அளவிலாவது ஒரு வீணை நீங்கள் வாங்கி வைக்கணும். அந்த வீணை வாங்கி வச்சாலும் அதை மீட்டுகின்ற அந்த வாணியோட படம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். அது பெரிய அளவு சிறிய அளவு உங்களது விருப்பம். இதில் ஒரு பெரிய ஒரு மறைமுக விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ லக்ஷ்மி தேவி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெருமாளோடு இருப்பாங்க, விஷ்ணுவோடு இருப்பாங்க, திருப்பதி ஏழுமலையான், இப்படி பல அவதாரங்களில் அவங்களும் அவங்க துணையோடு இருப்பாங்க. பார்வதி தேவியும் சிவனோடு இருப்பாங்க, பிள்ளைகளோடு இருப்பாங்க, அதாவது முருகக் கடவுள், விநாயகக் கடவுள் அவங்களோட இருப்பாங்க. ஆனால் இந்த சரஸ்வதி மட்டும் பாருங்கள், தனியாக தான் இருப்பாங்க, யாரோடையும் இருக்க மாட்டாங்க. நம்ம இப்போ கூட்டு சேர்ந்த படம் அப்படின்னு நம்ம வாங்கினா அதில் ஒரு அம்சமாக அவங்க இருப்பாங்க, அது நாமளே இணைக்கப்பட்டது. அப்போ அவங்க தனி கடவுளாக இருப்பாங்க. ஏன்னா பிரம்மனை நம்ம கொண்டு வரவே இல்லை, அதனால் அதில் அவங்க தனியாக இருப்பாங்க. தனி பெரும் கருணை கடல் அப்படின்னு நம்ம ராமலிங்க சுவாமிகளை சொல்லுவோம். ஆனால் இவங்களுக்கும் அது பொருந்தும் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஏன்னா இவங்க தனிமையாக இருப்பாங்க. எந்த படத்துலேயும் குழந்தைகள் இன்றி, அம்மனின்றி இவங்க இருக்கும் ஒரு பெரிய வரும் தவம் பெற்றவர் இவர் அப்படின்னு சொல்லலாம். இவர்களை பற்றி அநேக பேரும் கல்வி கல்வி என்றே நாம் பறைசாற்றி கொண்டோமே தவிர, இவர் செல்வத்திற்கு அதிபதி அப்படிங்கிற மறைமுகம் அது. இப்போ லக்ஷ்மி தேவி பார்த்தீங்கன்னா அவங்க கைகளிலும் அவங்கள சுற்றி இருக்கின்ற சாட்சியங்களும் இவங்க செல்வத்துக்கு அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இந்த சரஸ்வதி தேவியோட மறைமுக சூட்சமம் என்ன அப்படின்னா, அவங்க கைகளில் மீட்டப்பட்டுள்ள அந்த வீணை, அவங்க கைகளில் இருக்கின்ற அந்த ஏடுகள் அவங்களை மறைமுகமாக சொல்லும் செல்வத்துக்கு அதிபதி அப்படின்னு.
அப்படிங்கிறதுனால அப்போவும் தெரியுமே நமக்கு, நாம் நல்ல கல்வி கற்று உயர்கல்வி கற்று நிறைய படித்து முடித்த உடன் நமக்கு கை நிறைய சம்பளம் தருகின்றது கல்வி. அப்போ செல்வம் தானே அங்கே அதிபதியாக இருக்கும், செல்வத்துக்கு அதிபதி இவங்க அப்படின்னு நம்ம தாராளமாக நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த வீணை அம்சம் தெய்வத்துக்கு, தெய்வ சாட்சியங்களில் செல்வத்துக்கு இவங்க இணையாக இருப்பாங்க. அதனால் வீணை அப்படிங்கிற விஷயம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். இந்த சரஸ்வதி அப்படிங்கிற படம் இல்லாத வீடே இருக்காது, இனிமேல் இருக்கவும் கூடாது. அவங்க படமும் இருக்கணும் கண்டிப்பாக. இதை நம்ம ஒரு பெரும் செல்வத்தை நமக்கு ஈட்டு தரும் அப்படின்னு நம்ம மனதார நம்பலாம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சாட்சியங்களோடு இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த சரஸ்வதி தேவி படம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. சிறிய அளவில் நீங்கள் வீணையும் வாங்கி ஹால் அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வைக்கலாம். அதனால் நிறைய செல்வங்களை உங்களுக்கு ஈட்டு கொடுக்கும். அப்புறம் நம்முடைய பூஜை அறை, குழந்தைகள் படிக்கும் அறை, அங்கெல்லாம் சரஸ்வதி தேவியோட படம், அன்ன பறவையோடு கூடிய சரஸ்வதி தேவி படம் வைக்கும்போது பெரும் செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.